யாக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு முக்கியமான நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம். ஒரு முக்கியமான நாளில் முக்கியமான பதிகங்கள் பாடணும். திருவாசகத்தில் வந்து சிவபுராணம், இன்னும் ஏதாவது ஒரு பதிகங்கள் பாடுவதற்கு அந்த சிவனுடைய அருள் இருந்தால் தான் அதெல்லாம் படிக்க முடியும். இன்றைக்கி படிக்க போகிறது அச்சோ பதிப்பகம். அச்சோ பதிப்பகம் வந்து அனுபவலி அறியாமை அப்படின், அதாவது மாணிக்க வாசகர் மணிவாசகம் அவர்கள். இது இறுதி பதிகம். அச்சோ பதிகம் அப்படின்றது வந்து இறுதி பதிகம், கடைசி பதிகம் இது தான். என்னெல்லாம் வந்து நான் என்ன இருந்தேன், நாயாக இருந்தேன், பேயாக இருந்தேன், இன்னுமே இல்லாமல் ஒரு மண்ணாக இருந்தேன், ஒரு மரம் செடி கொடியாக இருந்தேன், இப்படிப்பட்டவனுக்கு ஒரு உயர்வான ஒரு, அதாவது பல்லக்கில் உட்கார வைக்கிற அளவுக்கு என்னை வந்து உயர்த்தனையே, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அப்படின்றது தான். அப்படி வந்து ஆச்சரியப்பட்டு படிக்கக்கூடிய பதிகம் தான் இந்த அச்சோ பதிகம். அச்சோ அப்படின்னு சொன்னால் ஐயையோ அப்படின்றாங்க, அச்சச்சோ அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் அச்சோ பதிகம். இந்த பதிகத்தை படித்தாலும் சரி கேட்டாலும் சரி அவ்வளவு புண்ணியம். அது வந்து சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான், அவன் அருளால் அவன் தால் வணங்கி அப்படின்னு சொன்னான். அவனுடைய பதிகங்கள் படிக்கிறது, சிவனே திரும்பி பார்க்கக்கூடிய பதிகங்கள் இதெல்லாம். மாணிக்க வாசகர் வந்து சிவனை வந்து உருகி உருகி தன்னை வந்து என்னெல்லாம் வந்து அது கூட எப்படியெல்லாம் சேர்த்த முடியுமோ, சிவன் கூட ஐக்கியம் பண்ண முடியுமோ, அப்படியெல்லாம் வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஒரே நினைவாக ஒரே சிந்தனை, தன்னுடைய உடல் இரத்தமாக நரம்பு நாடி சிந்தனை எல்லாத்தையும் ஒடுக்கி அந்த சிவனாகவே மாறினார் மாணிக்கவாசகர். அவருடைய இந்த அச்சோ பதிப்பும் மிக மிக உன்னதமாக பதிப்பகம். இதை வந்து கேட்பதற்கே வந்து சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியாது. யார் கேட்டாலும் சரி அவர்களுக்கு நிச்சயமாக சிவனுடைய அருள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் அந்த கொடுப்பனம் கிடையாது. மேகங்கள் எல்லா இடத்துல கூட கட்டும், ஒரு சில இடங்களில் தான் மழை பெய்யும். அந்த மாதிரி இது அந்த அச்சோ பதிப்பகம் மிக மிக உன்னதமான பதிப்பகம். தன்னுடைய இழிவான நிலையிலிருந்து எப்படி சிவன் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் மணிவாசகம் தனக்குள்ளேயே நொந்து நூலாகி கடைசியில் இறைவனை வந்து ஆச்சரியப்பட்டு படிக்கக்கூடிய அச்சோ பதிப்பகம். இது மிக மிக கேட்பதும் படிப்பதும் இதை வந்து மிக பெரிய புண்ணியம். இதை விட ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. முதல் பற்றி, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணும், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட, அத்தன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அத்தன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாத நினைவேளை, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அரிய வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அருளிய வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே, மையலுற கடவேலை மாளாமே காத்தருளி, தையலிடம் கொண்ட பிரான் தன் கலலே சேரும் வண்ணம், ஐயன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மன்னதனின் பிறந்தெய்த்து மாண்டு வீல கடவேளை, எண்ணமிலா அன்பருளி எனையாண்டித்து என்னை உந்தன், சுண்ணவின் நீர் அணிவித்து தூய நெறியே சேரும் வண்ணம், அண்ணல் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அண்ணல் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பஞ்சாய அடிமடவார் கடைகண்ணால் இடர்பட்டு, நெஞ்சாய துயர் கூற நிற்பேனுன் அருள் பெற்றேன், உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருகையென்று, அஞ்சேல் என்றருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அஞ்சேல் என்றருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி, கொந்துகுழல் கோல்வளையார் குவிமுளை மேல் வீழ்வேலை, பந்தமறுத்தெனையாண்டு பரிசர என் துரிசும் மறுத்து, பந்தமறுத்தெனையாண்டு பரிசர என் துரிசும் மறுத்து,
அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. தையலார் மையலிலே தாழ்ந்து வீழ கடவேளை, பையவே கொடுப்போந்து பாசமேனும் தாழ் உருவி, உய்ய நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை, ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சாதல் பிறப்பென்னும் தடம் சுழியில் தடுமாறி, காதலின் மிக்கனி இடையார் கலவியிலே வீழ்வேலை, மாதொரு கூருடைய பிரான் தன் கலலே சேரும் வண்ணம், மாதொரு கூருடைய பிரான் தன் கலலே சேரும் வண்ணம், ஆதி எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே, ஆதி எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. செம்மனிலம் அறியாத சிதறர் ஒரு திரிவேலை, மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான், நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வைத்த அம்மையே எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம் இந்த 9 குரல்கள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குரல்கள். ஒவ்வொன்றும் 9வது குரலுக்கு மட்டும் நாம் வந்து விளக்கம் பார்க்கலாம். செம்மை நலம் அறியாத சிதடர் ஒரு திரிவேலை, நான் உலக வாழ்க்கை என்ற சிறுமியான சிறுமையில் உழன்றுட்டு இருக்கும்போது மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான், மூன்று மலங்களிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றி, மூன்று மலங்கள், அந்த மூன்று மலத்திலிருந்து நம்மை வந்து காப்பாற்றி நம்மையும் ஓர் பொருளாக்கி, நம்மளுக்கெல்லாம் வந்து மதிப்பே கிடையாது, நாய் மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய்க்கு வந்து வந்து கீழே உளுந்து சாக கிடக்கிற எண்ணெய் காப்பாற்றி நாய் சிவிகை ஏற்றி வீத்த, நாய் மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய் சிவிகை அப்படின்னு சொன்னால் பல்லக்கு, பல்லக்கில் யார் ஏற்றுவாங்க, அரசனை தான் ஏற்றுவாங்க. நாய் மாதிரி இருக்கிற எண்ணெய் அரசனாம் அரசனுக்குரிய தகுதி மாதிரி என்னை ஏற்றி பல்லக்கில் உட்கார வச்சியே, இந்த ஒரு தாய் உள்ளம் அம்மை என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மை அப்படின்னு சொன்னால் தாய், தாய் உள்ளம் கொண்ட உன்னை தவிர என்னை ஆர் கொள்வதற்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் புலம்பல். இது வந்து அதாவது ஆனந்த புலம்பல், தன்னுடைய நிலையை மறந்து தனக்கு இப்படியெல்லாம் ஒரு கதி இருந்தது, மோசமான கதியிலிருந்து என்னையும் ஒரு உயர்வான ஒரு பொருளாக மாற்றினேன், இதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ நன்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாடின இது அச்சோ பதிப்பகம். அப்போ இது வந்து மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்தில் கடைசி பதிகம். இது அச்சோ பதிப்பகம் அப்படின்றது வந்து கடைசி பதிகம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பதிகம். இதை வந்து அடிக்கடி யார் படித்தாலும் சரி, அதை கேட்டாலும் சரி, அல்லது மனநம் செஞ்சாலும் சரி, சும்மா இருக்கிற இடத்துல நேரங்கள்லேயே நம்மளுடைய மனசுக்குள்ளே ஓடும். அது கொஞ்சம் மனநம் பண்ணிட்டாவே இந்த பதிகம் மட்டும் அச்சோ பதிகம் மட்டும் எப்பயுமே சும்மா இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஓடுறதுனால உள்ள அதாவது வெளி உள் எல்லாமே ஒன்றாக மாறும் பொழுது நமக்கு ஒரு சில காட்சிகள், ஒரு சில ஒரு ஆனந்த நிலை அப்படின்னு பேர். இது வந்து ரொம்ப அற்புதமான நிலை. இதை கேட்டாலும் படித்தாலும் எல்லா பாவங்களையும் அறுத்தரிக்கக்கூடிய மிக அற்புதமான பதிகம் அச்சோ பதிகம். இந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அந்த சிவபெருமானுடைய உன்னதமான நிலையை கண்டு நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த பதிகத்தை அச்சோ பதிகத்தை முடிக்கிறோம். இந்த பதிகத்தை யார் கேட்டாலும் சரி அல்லது படித்தாலும் சரி அவர்களுக்கு சத்தியம் இட்டு சொல்கிறார் மாணிக்க வாசகர், எல்லா நிலையும் நல்ல நிலையாக அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் இதை படித்து உங்களுடைய வாழ்க்கையில் மேல்மையான ஒரு நிலை அடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.